نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لما سئل عن العصبية فقال أن تعين أخاك على الظلم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாக அருள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் வாழ்வியல் வழிகாட்டுதல்களை வழங்குவது போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எல்லா துறைகளுக்குமான முன்மாதிரிகளை தந்த வரிசையில் ஒரு நாட்டின் குடிமக்கள் குடிமக்களுக்கான அதிகாரங்கள் வரம்புகள் உரிமைகள் என்னென்ன, ஆளுவோருக்கான தகுதிகளும் வரம்புகளும் உரிமைகளும் என்னென்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் வரையறுத்திருக்கிறார். எல்லா நாட்டிலும் பெரும்பான்மையினரும் இருப்பார்கள், சிறுபான்மை மக்களும் இருப்பார்கள். பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை, மற்றவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். நம்முடைய இந்த நாட்டைப் போல பல நாடுகளில் முஸ்லிம்கள் உள்ளிட்டவர்கள் சிறுபான்மையினர்களாக வாழ்கிறார்கள், பெரும்பான்மை ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல அரசுக்கு, ஒரு நல்ல ஆட்சிக்கு அல்லது ஆட்சியாளருக்கு இலக்கணம் என்னவென்றால், இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மக்கள் எல்லாம் எல்லாவித உரிமைகளோடு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களேயானால் அது நல்லாட்சி என்று பொருள். சிறுபான்மை மக்களின் தரத்தை பொறுத்துத்தான் ஒரு நாட்டினுடைய தரமும் ஆட்சி அமைப்பினுடைய தரமும் அரசியலமைப்பின் தரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. இவர்கள் சிறுபான்மை தானே என்று எந்த நாட்டில் எல்லாம் எந்த காலத்தில் எல்லாம் அவர்களை சிறுமைப்படுத்தினார்களோ, அவர்களை கொச்சைப்படுத்தினார்களோ அல்லது கொத்தடிமைகளாக நடத்தினார்களோ, அங்கெல்லாம் அல்லாஹுவின் உதவி சிறுபான்மையினருக்கே இருந்திருக்கிறது. சர்வாதிகாரியாகவும் தன்னை கடவுள் என்றும் அறிவித்துக் கொண்ட ஃபிரௌனை பற்றிய குர்ஆன் தரக்கூடிய ஒரு அறிமுகம் இப்படி வருகிறது. இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், பூமியில ஃபிரௌன் கர்வம் கொண்டு திரிந்தான் என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பித்து அவனை அறிமுகப்படுத்தும் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாட்டு மக்களின் ஒரு பிரிவினரை மிக மோசமாக அடிமைப்படுத்தி, அந்த சிறுபான்மையினர்களை கொடுமைப்படுத்தி, அவர்களின் ஆண்மக்களை கொன்று நிறைய செய்தான். இன்னகுக்காதமினல் முஃப்ஸிதீன், ஃபிரௌன் நிச்சயமாக அவன் விஷமியாக இருந்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீண்ட காலமாக அந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மையினருக்கு பேர் எகிப்தியர்கள், அதாவது எகிப்தியர்கள், சிறுபான்மை தான் இஸ்ரவேலர்கள், அதாவது மூசாவை பின்தொடர்ந்த மக்கள்,
இந்த சிறுபான்மைக்கும் பெரும்பான்மைக்கும் இடையே நீண்ட கால போராட்டம் முடிவுக்கு வருகிற போது அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ரொம்ப சிறுபான்மையினரை அவன் சீண்டி விட்டதால் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு? பலவீனமான சிறுபான்மை மக்களுக்கு இந்த நாட்டில் உதவி செய்வது என்று முடிவெடுத்தேன். அவர்களை நாட்டை ஆளக்கூடிய நிலைக்கு உயர்த்தி சிறுபான்மை மக்களின் கையில் அதிகாரத்தை எல்லாம் நான் கொடுக்க முடிவெடுத்தேன் என்று சொல்லுகிற இறைவன் அதை நடத்தியும் காட்டினான். வரலாறு நமக்கு தெரியும், கடைசியாய் பெரும்பான்மை வாதத்தால் ஆட்டம் போட்ட பிரவுனும் அவருடைய படைகளும் மூழ்கி போக சிறுபான்மையினர்களாக இருந்த இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். குர்ஆன் சொல்லுவது போல் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத்து ஃபியத்தின் கதீரத்தன் பீதினில்லா, அல்லாஹுவின் அருளால் எத்தனையோ சிறிய படைகள் பெரும்படைகளை வென்றிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பலவீனமானவர்களை, சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களை எந்தவித தொந்தரவும் கொள்ளாமல் எந்த நாட்டிலே பார்த்து கொள்ளப்படுகிறதோ, எந்த சமுதாயம் அவர்களின் பக்கம் நிற்கிறதோ, அவர்கள்தான் ஜனநாயகம் உடையவர்கள் என்பது அதற்கு பொருள். என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு போட்ட உத்தரவு, நீங்கள் இந்த சமுதாயத்தில் பலவீனமானவர்களோடு இருங்கள். மக்காவின் காபிர்கள் பெரும்பான்மையாக இருந்த போது, மக்காவின் குறைசிகள் மெஜாரிட்டியாக இருந்த போது, மைனாரிட்டியாக இருந்த மக்கள் தான் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், சல்மான் பார்சி போன்றவர்கள் நிறத்தால், மொழியால், இனத்தால் பல்வேறு வகைகளிலும் அவர்களை சிறுமைப்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களோடு நீங்கள் இருங்கள், அவர்கள் வரட்டும் அல்லது போகட்டும், பெரும்பான்மையினருக்கு நீங்கள் வக்காலத்து வாங்க வேண்டாம், நீங்கள் இவர்களோடு மட்டும் இருங்கள் என்று உத்தரவே வந்தது. நபியே, அவர்களை விட்டும் உங்கள் பார்வை வேறு பக்கம் கடக்க வேண்டாம் என்று அல்குர்ஆனில் அல்லாஹ் உத்தரவிட்டார். எப்போதுமே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பலவீனமானவர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் அவன் சாதகமாகவே இருப்பான் என்பது வரலாறு. இடையிடையே கொடுமைகள் இழைக்கப்படுவது போன்று தெரியும், அநீதத்திற்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவது போன்று தெரியும், ஆனாலும் ரப்பு அவன் பக்கம்தான், அவர்கள் பக்கம்தான் இருக்கிறார். தாய்ப்பிலே அடிபட்ட போது அண்ணன் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவிடத்தில் துஆ செய்ய கையெடுத்தார்கள். அல்லாஹுவை எப்படி கூப்பிடலாம்? இந்த மக்கள் அடித்திருக்கிறார்கள். அல்லாஹுவை அழைப்பதற்கு ஒரு வார்த்தை தேர்வு செய்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகிறார்கள், அல்லாஹும்ம ரப்பல் முஸ்தத்அஃபீன், பலவீனமானவர்களின் ரப்பே எனக்கு உதவி செய். பலவீனமானவர்களுக்கு, ஒரு நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கான ரப்பாக ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறார்கள். நாயகம் வாழ்ந்த காலத்தில், மதீனாவும் மக்காவும் அவர்களுடைய அரசியல் அமைப்பில் இருந்த காலத்தில், யகூதிகள் நிம்மதியாய் வாழ்ந்தார்கள், நசாராக்கள் நிம்மதியாய் வாழ்ந்தார்கள், அவர்களெல்லாம் சிறுபான்மை, சிறுபான்மைன்னா ரொம்ப சிறுபான்மை, 99% அசுர மெஜாரிட்டியிலே முஸ்லிம்கள், ஒரே 1% தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். எப்படி வேண்டுமானாலும் அவர்களை நசுக்கி இருக்க முடியும், மிரட்டி பணிய வைக்க முடியும், ஏன் மதமாற்றம் கூட செய்திருக்க முடியும், எல்லாம் முடியும். ஆனாலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். யூதர்களுடைய வரலாறுகளை எழுதுகிற வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், வரலாற்று காலம் முழுக்க யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு கீழே. அது அண்ணலார் ஆட்சியின் போதும் சரி, கலீபாக்களான அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களின் ஆட்சியிலும் சரி, உலகம் முழுக்க வாழுகிற யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே தான். காரணம், மதத்தை வைத்து மனிதனை பார்க்காமல்
மனிதாபிமானத்தோடு அவர்களை அணுகியவர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள், குறிப்பாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிறிஸ்தவன் அவன் சமயப்படி அவனால் மதீனாவிலே வாழ முடிந்தது, இஸ்லாமிய நிலப்பரப்பிலே வாழ முடிந்தது. யூதன் அவனுடைய வழிபாட்டின்படி வாழ முடிந்தது. அந்த பிற சமயத்தினுடைய இருப்பை ஜீரணிக்கிற இடத்தில் தான் ஒரு நல்ல திறமை இருக்க வேண்டும். பிற மத இருப்பே கூடாது, நாங்கள் மட்டும்தான் என்கிற சர்வாதிகாரத்தனம் ரசூலுல்லாவிடத்தில் இல்லை, அவர்கள் சொல்லித்தரவும் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்தார்கள். இன்றளவும் கூட கோடிக்கணக்கான பேர் அரபு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தாய்மொழி அரபி, நாம் அவர் பேசுகிற அரபியை பார்த்து முஸ்லீம் என்று நினைப்போம். கோடி கோடியாக இருக்கிறார்கள், தாய்மொழி அரபி, ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள். சொல்ல போனா ட்ரெஸ் கோடு வரையும் கூட முஸ்லீமை போல இருக்கும், வழிபாட்டிலே அவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கும் வாழ்கிறார்கள், சவுதியில இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான பேர் கிறிஸ்தவர்கள். தாய்மொழி அரபு, வீட்டில் எல்லாம் அரபு. நிறைய நிகழ்காலத்தையும் சொல்லலாம். நிறைய ஈராக்கனுடைய பிரபலமான சதாம் ஹுசைன் அதிபராக இருந்த போது அவருடைய இரண்டாம் நிலை ஆட்சியாளர் தாரிக் அசீஸ், சதாம் ஹுசைனுக்கு அடுத்த நிலை முதன்மை அமைச்சர். தாரிக் அசீஸ் கிறிஸ்தவர், இவர் முஸ்லீம் அல்ல. ஈராக்கனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இஸ்லாமிய அரசியல் அமைப்பில் ஒரு கிறிஸ்தவர் அதிபருக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்க முடிகிறது, முடியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சிறுபான்மை என்ற காரணத்தால் கொடுமைப்படுத்தப்படவில்லை. சிறுபான்மையினர்களோடு அல்லாஹுவும் இருந்திருக்கிறான், அல்லாஹுடைய ரசூல் இருந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் அறிந்திருக்கிற பிரபலமான திருக்குர்ஆன் நிறைய இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிற தூர் சீனா மலை, தூர் சீனா என்றும் வருகிறது, அத்தூர் என்று குர்ஆனிலே வருகிறது. மூசா அல்லாஹுவோடு பேசுவதற்கு தேர்ந்தெடுத்த மலையினுடைய அடிவாரம், பாக்கியம் பொருந்திய ஜெய்தூன் மரங்களால் நிரம்பி இருக்கிற மலை அடிவாரம் இந்த தூர் சீனா. இன்றைய நிலப்பரப்பின்படி எகிப்துக்கும் சிரியாவிற்கும் இடையிலே இருக்கிற அந்த மலை அடிவாரத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பாதிரிகள் இருந்தார்கள். ரசூலுல்லா வருகைக்கு முன்பிருந்தே அங்கே அந்த பாதிரிகள் இருந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் ஒன்று இன்றைக்கு வரையும் நூல்களிலே இருக்கிறது, கிதாபுகளிலே இருக்கிறது. என்ன எழுதி கொடுத்தார்கள்? ஒரு நீண்ட கடிதம் இது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தொடங்கி முஹம்மதுர் ரசூலுல்லாஹால் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு எழுதி தரப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10க்கு மேற்பட்ட அம்சங்களை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு, அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நிலப்பரப்பு மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் எழுதி தருகிறார்கள். என்ன எழுதினார்கள் தெரியுமா? எந்த காலத்திலேயும் கிறிஸ்தவர்களின் ஆலயங்களை யாரும் இடிக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுடைய பாதிரிகளை, அவர்களின் நீதிபதிகளை, அவர்களின் ஆளுநர்களை எந்த இஸ்லாமிய அரசும் மாற்றக்கூடாது. ஒரு தாய் கிறிஸ்தவளாக இருந்து பிறக்கிற மகன் முஸ்லீமாக இருக்கிற பட்சத்தில் ஒட்டகமோ குதிரையோ கழுதையோ கோவேரி கழுதையோ இவற்றில் எதிலையாவது அமர வைத்து கொண்டு போய் அவள் தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் சர்ச்சில் கொண்டு போய் அந்த தாயை விட வேண்டிய கடமை மகனுக்கு உண்டு. அதோடு நிறுத்தவில்லை, ஒருவேளை எந்த வாகனமும் கிடைக்கவில்லை என்றால் அவளுடைய கிறிஸ்தவ முறைப்படி அவள் தேவாலயத்திலே சென்று வழிபட தன் தாயை தோளிலே தூக்கிச் சென்று தேவாலயம் வரை ஒரு முஸ்லீம் விட வேண்டும். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தங்களிலே உண்டு. காப்பு வரி என்ற அடிப்படையில் ஜிஸ்யா என்று சொல்லப்படக்கூடிய வரியை அவர்களிடமிருந்து வசூலிக்க கூடாது. இதுவெல்லாம் கிறிஸ்தவத்தினுடைய பாதிரிகளுக்கு, தூர்மலையின் அடிவாரத்தில் இருந்த பாதிரிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுத்த அற்புதமான அரசியல் அமைப்பு சாசனம். உலகத்திலே நல்லிணக்கத்தை விரும்பிய இது போன்ற தலைவர் உலகத்திலே வந்திருக்க முடியாது. எல்லா சமயங்களோடு
அந்தந்த நாட்டிலே மத சிறுபான்மையாக இருப்பவர்களோடு மிக இணக்கமான அணுகுமுறையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். 99% மெஜாரிட்டியில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு உத்தரவு என்ன தெரியுமா? மத சிறுபான்மையாக இருக்கிற யூத கிறிஸ்தவர்களினுடைய அல்லது அன்றைக்கு வாழ்ந்த சிலை வணக்கத்தை வணங்கக்கூடியவர்களுடைய அந்த தெய்வங்களை நீங்கள் திட்டக்கூடாது என்பது குர்ஆனுடைய கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த சிறுபான்மையை எவ்வளவு தூரம் மதித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நீ முஸ்லிம்ங்கிறதுனால ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு சேர்ந்து கொண்டு ஒரு சிறுபான்மையாக இருக்கிற யூதனையோ கிறிஸ்தவனையோ அடிப்பதோ அவமதிப்பதோ அவனை மானபங்கப்படுத்துவதற்கோ அனுமதி இல்லை. தோழர் ஒருவர் ஒரு தடவை கேட்டார் ரசூலுல்லாவிடம், மல்ல அசபியத்து யா ரசூலுல்லா, அல்லாவின் தூதரே, வெறித்தனம் என்றால் என்ன? வெறித்தனம் என்றால் என்ன? ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை பிரியப்படுவது வெறித்தனமாக ஆகுமா என்றெல்லாம் கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அன் துஈன அஹாக அல துல்மி, நீ உன்னுடைய சமயத்தை சார்ந்த உன்னுடைய தீனை சார்ந்த ஒருவன் அவன் அநியாயம் செய்கிறான் என்று தெரிந்து கொண்டே அவளுக்கு உதவி செய்தால் அதற்கு பெயர் வெறித்தனம். அப்படின்னா என்ன பொருள்? நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மையாக இருக்கிற யூதனுக்கோ கிறிஸ்தவனுக்கோ நியாயம் அவன் பக்கம் இருந்தால் அவன் பக்கம் தான் நீ நிற்க வேண்டுமே தவிர நம்முடைய தீனை சார்ந்தவன் என்று அக்கிரமழிக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு உதவியாய் உடந்தையாய் நீ இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு நாட்டில் இருக்கிற சிறுபான்மையை எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத உலகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் ரசூலுல்லாவிடமும் அவர்கள் நடத்தி காட்டிய அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த அரசியல் சாசனத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே 1% நாட்டில் வாழ்ற யூதர்களுக்கு என்ன மரியாதை? அவன் ஜனாசா போகிற போது எதற்கு ரசூலுல்லா எழுந்து நிற்க வேண்டும்? கேட்டாரே ஒரு தோழர், போறது யூதனுடைய சடலம் முஸ்லிமனுடைய சடலம் அல்ல, அவருடைய புரிதல் வேறு மாதிரி இருந்திருக்கிறது. அதாவது முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு ஜனாசாவுக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும், இந்த நாட்டில் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவனுக்காக நபிகள் நாயகம் ஏன் எழுந்து நிற்க வேண்டும் என்கிற அவர் உள்ளுக்குள்ளே உள்ள புரிதலை கரைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையால். அதை சேர்ந்து நப்சன் உங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் உயிர் இருக்கு, அதுவும் ஒரு உயிர் இல்லையா? இறந்து போன யூதனும் ஒரு மனிதன் இல்லையா என்கிற கேள்வி ரொம்பவும் மைனாரிட்டியாக வாழ்ந்த மக்களை கூட அந்த அதிசய தலைமை எவ்வளவு அழகாக வழிநடத்தி இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. யாரெல்லாம் பலவீனமான மக்களோ, யாரெல்லாம் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோ, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருந்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் சரி, அவனுடைய தூதர்கள் என்கிற தீர்க்க தரிசிகளும் சரி, அவர்கள் வந்த எல்லா காலத்தினுடைய வரலாறும் பாருங்கள், நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களோடு தான் அவர்களின் தொடர்பும் தோழமையும் இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் மெஜாரிட்டியாக மக்காவை கைப்பற்றுகிற ஹிஜ்ரி 8வது ஆண்டு, அதுக்கு முன்னாடி அதற்கிலான்றது எல்லா கொண்டு காபால ஏறி வாங்கி சொல்லியிருந்தா காலை உடைச்சிருப்பானோ, தலையை துண்டாக்கி இருப்பார்கள். அதிசயம் நடந்தது இந்த அபூர்வமான தலைமைக்கு கீழே வாங்கி சொல்ல பணிக்கப்படுகிறது ஏறி நிற்கிறார். அரபுலகத்தினுடைய சரித்திரம் புரண்டது. ஒரு கருப்பு நிறத்துக்காரன், நிறத்தால் சிறுபான்மையினர்கள், மொழியால் சிறுபான்மை, இப்படி இருக்கிற ஒரு பலவீனமானவர் ஏறி காபாவில் வாங்கி சொல்லுவதை சாத்தியப்படுத்திய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தாப் என்று ஒருவர் இருந்தார், காபாவுக்கு கீழே வந்து நின்று வாங்கி சொல்லும் பிலாலை உற்று பார்த்து விட்டு கொடுமை கொடுமை கன்றாவி என்றெல்லாம் திட்டிவிட்டு, நல்லவேளை எங்க அப்பன் முன்னாடியே இறந்து போயிட்டான், இருந்திருந்தா இந்த காட்சியெல்லாம் அவன் பார்க்க வேண்டியது இருந்திருக்குமே, என் தந்தை தப்பித்தான் என்று அவன் பேசிவிட்டு போனதாக குறிப்பிருக்கிறது. ஹாரிஸ் என்று இன்னொருவன் இந்த பக்கம் இருந்து வந்தான்,
முகம்மதுவுக்கு இந்த கருங்காகத்தை தவிர வேறு யாரும் வாழ்ந்து சொல்ல கிடைக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு போனார். பலவீனமான மக்களாக அன்றைக்கு சமூகம் யாரை வைத்திருந்ததோ அவர்கள் தான் இங்கே தலைவர்கள். யார் ஒடுக்கப்பட்ட விழிப்பு நிலை மக்களோ அவர்கள் தான் இங்கே உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சிறுபான்மை மக்களை மதிக்க தெரிந்த அந்த அரசியல் ஹலீஃபாக்களின் காலத்திலும் அப்படியே நீடித்தது. ஆட்சியாளர்கள் ஆக சிறுபான்மையை கூட மதிப்பவர்களாகத்தான் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. ஒரு ஏதாவது ஒரு நாட்டில் மெஜாரிட்டி மற்றவர்கள் சிறுபான்மையில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும்? இஸ்லாமிய ஆட்சிகளின் வரலாற்றை ஒரு தடவை படிக்கட்டும். இங்கே இருந்த கலீபாக்கள் அதிசயம், தன்னுடைய பணியாளரை ஒட்டகத்திலே அமர வைத்து தான் நடந்து ஒட்டகத்தை ஓட்டி போனவர்கள் இஸ்லாமிய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் வரலாறு அறிந்திருப்பீர்கள், ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்டது, பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. பைத்துல் முகத்தஸின் சாவியை தருவதற்கு அவர்கள் தயார், ஆனால் உங்கள் ஹலீஃபா உமரிடம் தர விரும்புகிறோம், வர சொல்லுங்கள் என்றார்கள். வெற்றி செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே மதீனாவிலிருந்து கிளம்புகிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரே ஒரு பணியாள் அவரோடு. ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு மேலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருந்தவர்கள் ஊர் எல்லை வந்தபோது சொன்னார்கள், உன்னை ஜெருசலம் வரையும் நடக்க வச்சு நான் மேலே உட்காந்துட்டு வந்தால் நான் அநியாயக்காரன் ஆயிடுவேன், இருப்பது ஒரு ஒட்டகம், அதனால் கொஞ்ச தூரம் நான் உட்காருவேன், நீ நடந்துட்டு வரணும், அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நீ உட்காரணும், நான் தள்ளிட்டு வருவேன், நான் ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வருவேன் என்று முறை வைத்து நடக்க 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 எதேச்சையாக அல்லாஹுவின் ஏற்பாடு, ஜெருசலத்தில் நுழைகிற போது பணியாளர் மேலே இருந்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே ஒட்டகத்தை பிடித்த வண்ணம் ஓட்டி கொண்டிருந்தார்கள். பணியாளர் சொன்னார், ஹலீஃபா அவர்களே, அமீருல் மூமினீன் அவர்களே, வந்து விட்டது ஜெருசலம், உங்களை வரவேற்க அங்கே கிறிஸ்தவர்களின் பெருங்குழு காத்திருக்கிறது, அபூபைதா தலைமையிலே முஸ்லிம்களின் படை காத்திருக்கிறது, நான் மேலே உட்கார்ந்து நீங்கள் ஓட்டுவது சரியல்ல, என்னுடைய இந்த முறையை நான் விட்டு கொடுத்துட்றேன், ரெண்டு தடவையும் நீங்கள் உட்காந்துக்கிற மாதிரி தயவு செய்து வாங்க. மறுத்துவிட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கிறிஸ்தவ வரலாற்று பேராசிரியர்கள் எல்லாம் பின்னாலே வியந்து வியந்து இந்த நிகழ்ச்சியை எழுதுகிறார்கள். ஒரு ஹலீஃபா மேலே இருக்காமல் கீழே இருக்க பணியாளர் மேலே அமர்ந்து வந்த காட்சியை முதன் முதலாய் ஜெருசலம் பார்த்தது என்று எழுதுகிறார்கள். நாட்டிலே இருக்கிற பணியாளர்கள் முதற்கொண்டு சாதாரண வேலைக்காரர்கள் முதற்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களோடு உள்ள மரியாதையை உலகத்திற்கு இஸ்லாமியர்கள் கற்றுத்தருகிறார்கள். பிரபலமான ஒரு நிகழ்ச்சி நீங்கள் அடிக்கடி அறிவீர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாளை யகூதி ஒருவன் எடுத்துக்கொண்டு அது என்னுடையது என்றான். வழக்கு விசாரணை காசி சுரைக் அவர்களிடத்தில் வருகிறது. ரஹ்மத்துல்லாஹி காசி சுரைக் அன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி, வழுவாத செங்கோடுக்கு பெயர் போன நீதியின் நெடும்புகளுக்கு சொந்தக்காரர். காதி சுரைக் ரஹ்மத்துல்லா அலைஹி இருக்க வழக்கு வந்துருச்சு, இந்த பக்கம் யகூதி இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, வாள் என்னுடையது என்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, வாள் என்னுடையது என்று மறைத்து அவன் வேண்டுமென்றே சொல்லுகிறான். சாட்சி கேட்டார்கள் நீதிபதி அவர்கள், நீதிபதி சாட்சி கேட்டார்கள், ஒரு கூண்டிலே நாட்டை ஆளுகிற ஹலீஃபாவை நிறுத்தி விசாரிக்க முடியும் என்பதற்கு நீதிபதி சுரைக் ஒரு உதாரணம். தங்களுடைய மகன் முன்னாலே இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை சொன்னார்கள் அவர்கள், ஹசன் சாட்சி என்றார்கள். சொன்னார்கள் நீதிபதி, மகனுடைய சாட்சி தந்தைக்கு நீதிமன்றத்திலே ஏற்க முடியாது, அதுவும் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு. கொஞ்சம் லேசாக வேகப்பட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலைஸ ஷஹாதத்து அஹ்லில் ஜன்னத்தி மக்பூலா, ஒரு சொர்க்கவாசியின் சாட்சியை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய வாயால் சுவரத்து வாலிபர்களின் தலைவர் என்று சொல்லப்பட்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தினுடைய தலைவர் சாட்சி, அது கூட ஒத்துக்க முடியாதா என்ற போது காதி சுரைக் அவருடைய நீதியின் பிடியில் தெளிவாக சொன்னார், வஹாதா ஃபில் ஆஹிரா வஅம்மா ஃபித் துன்யா ஃபலா யஜூஸ், சுவன தலைவர் என்பதும் சுவனம் உறுதியானவர் என்பதும்
மருமை சம்பந்தப்பட்ட விஷயம் துன்யாவுக்கு சாட்சி வேண்டும், அது மகன் சாட்சியும் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய சாட்சிப்படியே தீர்ப்பு செய்யுங்கள் என்றார்கள். தீர்ப்பு யூதனுக்கு சாதகமாக வாழ் அவனுடையது என்று தீர்ப்பளிக்க வேண்டும். நீதிபதிகள் பொதுவாகவே உண்மை மனதுக்குள்ளே தெரிந்தாலும் சாட்சியத்தை வைத்துத்தான் அவர்கள் சொல்ல முடியும், விசாரணை போகிற திசையை வைத்துத்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். எனவே அவனுக்கு என்றார்கள், அந்த நீதிமன்றத்திலேயே ஒரு இஸ்லாமிய நீதியினுடைய உச்சகட்ட புகழை பார்த்த யகூதி திருந்தி போய், இல்லை அடியவர்களே, நேற்று இரவு உங்களிடமிருந்து தவறி விழுந்த வாளைத்தான் நான் எடுத்தேன், ஒரு சோதனைக்காக வழக்கு தொடுத்தேன், இஸ்லாமிய நீதியை கண்ணாலே பார்த்து விட்டேன், இந்த மார்க்கம் தான் சத்தியம் என்று கலிமாவும் சொல்லி அந்த வாளை அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ஒப்படைத்த நிகழ்வு ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறது, இஸ்லாமிய அரசின் உச்ச நீதிமன்றம் கூட ஒரு சிறுபான்மைக்கு நியாயம் இருக்கிறது என்று விசாரணையில் தெரிய வந்தால் அதிபருக்கு சார்பாக இருக்காது, அந்த சிறுபான்மையை சார்ந்த அந்த சகோதரனுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு நல்ல ஆட்சி என்பது, ஒரு நல்ல நாடு என்பது, ஒரு நல்ல டெமோக்ரஸி என்பது, இங்கே ஜனநாயகம் வாழ்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அங்குள்ள சிறுபான்மையினர்கள் நிம்மதியோடு வாழ்வர். டிசம்பர் 18ஆம் தேதி நாடைய தினம் சிறுபான்மையினர்களுடைய உரிமைகளின் நாள். 1992 டிசம்பர் 18 ஐநா சபை அறிவிக்கிறது, இனி ஆண்டுதோறும் டிசம்பர் 18 நாளை உலக அளவில் சிறுபான்மையினரின் உரிமைகள் நாளாக ஏற்படுத்தி கொண்டாடப்பட வேண்டும். நாடு முழுக்க சிறுபான்மையினர்களை பற்றிய பேச்சும் அது குறித்த விவாதங்களும் பரவலாக பேசப்படுகிற இந்நாட்களில் யோசிக்க வேண்டும். சிறுபான்மையினரை மதிக்கிற அரசுதான், அவர்களை நிம்மதியோடு வைத்திருக்கிற அரசுதான் நல்ல அரசு. இங்கே நாமெல்லாம் சிறுபான்மை, முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பாரசிகள், அதே போல சமணர்கள், 2014 சமணர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இந்த 5-6 பிரிவுகள் மட்டும் சிறுபான்மையினர்கள். இந்தியாவிலே 20% சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் முழு நிம்மதியோடு அவர்கள் வாழுவதற்கான வழிவகைகளை ஒன்றிய அரசு செய்து கொடுத்தால்தான் நாட்டிலே ஜனநாயகம் வாழுகிறது என்று அர்த்தம். அவ்வப்போது இங்கிருப்பவர்களையும் ஏதாவது சீண்டிவிட்டு போதாக்குறைக்கு இப்படியும் பேசுகிறார்கள், பாருங்கள் பாகிஸ்தானில இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் இங்கே இவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். முதல்ல பாகிஸ்தான்ல பாதுகாப்பு இல்லைன்னா அது அவன் செய்யும் அக்கிரமமாக இருக்கலாம். பாகிஸ்தான் முதல்ல முஸ்லிம் நாடா? அது முதல்ல இஸ்லாமிய நாடா? முஸ்லிம்கள் யாராவது, எந்த முஸ்லிமாவது அதை என்னுடைய முன்மாதிரி நாடு என்று எவனாவது ஒத்துக்கொள்ளுகிறானா? ஒன்றுமே கிடையாது. பிரிவினையினுடைய நேரத்தில் பாகிஸ்தானுக்கு பிரிந்து போகாதீர்கள் என்று ஒவ்வொரு ஜும்மாவிலையும் உலமாக்கள் வலியுறுத்தி பேசி இந்தியாவிலே இஸ்லாமியர்களை தக்க வைத்த பூமி இது. இங்கே இருக்கிற எல்லா சிறுபான்மையினர்களுக்கும் மதம், அவர்களுடைய மதத்தின்படி நடக்க, அதை பின்பற்ற, அதை பரப்ப, அதற்காக கல்வி நிலையம் நடத்த, மதரசாக்கள் போன்றும் இந்த அத்தனைக்கும் அரசியல் சாசனம் உரிமை வழங்கியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பினுடைய பெருமை அது. சிறுபான்மை மக்களுக்கான மிக தெளிவான ரைட்ஸுகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை தர வேண்டும். ஒரு பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுகிற போது, ஒரு சிஏஏ போன்ற குடியுரிமை கொண்டு வரப்படுகிற போது, ஒரு முத்தலாக்கு போன்ற மசாயிதுகளில் கை வைக்கப்படுகிற போது சிறுபான்மையினர் கொஞ்சம் பதறுகிறார்கள், பாதுகாப்பில்லாமல் உணர்கிறார்கள். சிறுபான்மையினர்களை சீண்டுவது தவறு, சிறுபான்மையினர்களை சிறுமைப்படுத்துவது தவறு. வரலாறு ஞாபகம் இருக்கட்டும், எப்போதும் இறைவன் பலவீனமானவர்களோடு மட்டும்தான் இருந்திருக்கிறான். பெரும்பான்மையினுடைய ஆட்டங்கள் ஒரு கட்டத்திலே முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு என்பதை மாத்திரம் நினைவில் கொள்ளுகிற அதே நேரம் கல்வியிலும் அரசியலிலும் பொருளியலும் இந்த சிறுபான்மை சமுதாயம் தகுந்த இடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டால் நாங்கள் சிறுபான்மை என்கிற ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்பதையும் முஸ்லிம் சமுதாயம் ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நாட்டிலும் சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய மக்களுக்கு நிமதியான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.